டேட்டா சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட இந்த டைட்டிலை யாருமே கேட்காதவங்க தான் யாருமே இல்லைன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ கிட்டத்தட்ட 10-20 லட்சம் 30 லட்சம் கூட சேலரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேரியஸாக வந்து நிறைய கம்பெனிஸ் போட்டுட்ருக்காங்க, நிறைய கம்பெனி ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரோலுக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து காசு கட்டி படிக்கணுமா அப்படின்லாம் வந்து நிறையா இருக்கும், பட் அது கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி டாட்டாவில் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃப்ரீயாகவே போட்டிருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூகுளில் ஒரு 5 கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 கோர்ஸ் நீங்கள் படிக்கிறது மூலமாகவே நீங்கள் தாராளமாக ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. டேட்டா சயின்ஸ் ஃபவுண்டேஷன், ஸோ இது வந்து கிரேட் லீடிங் கம்பெனியோட இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிகினர் லெவல் தான், ஒன்று 1.5 மணி நேரம் தான் இதோட கோர்ஸ் இருக்கும். இதில் வந்து மொத்தம் 6 மாடியூல்ஸ் இருக்கும். இந்த இதில் மொத்தம் நீங்கள் கவர் பண்ணுற பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்னால் என்ன, அதில் அனாலிட்டிக்ஸ் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கும், டேட்டா சயின்ஸோட லைஃப் சைக்கிள் ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு கோர்ஸ் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான், இதுக்கு வந்து ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணிக்கலாம். செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா லேர்ன் பைத்தான் பேசிக்ஸ் ஃபார் டேட்டா அனாலிசிஸ், அதாவது ஓப்பன் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களோட இவங்க பார்ட்னர் பண்ணி பைத்தான் பேசிக்ஸ்ன்றது வந்து கண்டிப்பாக ஒரு டேட்டா அனாலிசிஸ்க்கு தேவை அப்படின்றதுனால அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட கோர்ஸ் அவங்க வந்து பார்க்குறப்ப 12 ஹவர்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுவும் ஒரு பிகினர் கோர்ஸ் தான், இதுவும் முழுக்க முழுக்க ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களோட கிளாஸ் ரூம் வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா அவங்களோட இந்த கோர்ஸுக்கு படிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது பைத்தான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து அதுக்கு என்ன நீங்கள் வந்து கற்றுக்குருவீங்க அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கோடிங் நாலேஜ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து யாருனாலும் படிக்கலாம், இல்லை நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டே கிடையாது நான் இதை கற்றுக்க முடியுமான்னு நினச்சாலும் கற்றுக்க முடியும். ஏன்னா பைத்தான் வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஒரு கோடிங் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும், அதே மாதிரி இந்த அனகோண்டா வித் ஜூபிட்டர் நோட் புக்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃப்ரீ தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேர்ட் கோர்ஸும் அதே தான், டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஆஃபர் பண்ணுறது வந்து சிம்பிளி லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட கோர்ஸும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அட்வான்ஸ்டு கோர்ஸ் ஆகி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்து இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே வந்து ஒரு பேசிக் அண்ட் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அதுதான் வந்து இங்கே வந்து 8 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க, ப்ளஸ் வந்து இங்கே அட்வான்ஸ்டு சொல்லி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து விசிட் சிம்பிளி லேர்ன்ற வெப்சைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்க்கு வருவீங்க. இது வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கற்றுக்க முடியும். இது வரைக்கும் 3 கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 3 கோர்ஸுமே கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேசிக் டு இன்டர்மீடியட்லேருந்து அட்வான்ஸ் முடிக்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கடுத்து என்ன நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங் கான்செப்ட். ஸோ அந்த மெஷின் லேர்னிங் கான்செப்டை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கோர்ஸ் தான் வந்து இங்கே வந்து என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மெஷின் லேர்னிங் கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது என்னன்னா மெஷின் லேர்னிங்கில் நீங்கள் ஒரு பேசிக்ஸ் கற்றுட்டீங்க, ஒரு அட்வான்ஸ்ட் லெவலில் போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றக்கான மாடியூல்ஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கூகுளே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 15 ஹவர்ஸ் கோர்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் தான், அதாவது இதில் நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் மெஷின் லேர்னிங் தான் இன்டர்மீடியட் லெவல் தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஓவரால் நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் இல்லை டேட்டா அனாலிசிஸ்ன்னு பார்க்குறப்ப இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜாகவே இருக்கும். ஸோ இந்த நாலேஜ் இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் லேண்ட் ஜாபுக்கு நீங்கள் வந்து போக முடியும். கூகுள் அஃபிஷியலாக இந்த 5 கோர்ஸுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கோர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சின்ஸ் இது வந்து கூகுளே ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது, எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து 1 ஹவர் 2 ஹவர்ஸ் இல்லை 5 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒரு லிமிட்டடான டைமிங் டியூரேஷன் தான் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதே மாதிரி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.